Today we are going to see an English class for 10th standard, figures of speech. Let us see the definition. A figure of speech is a phrase or word having different meanings than its literal meaning. Okay, figure of speech appadina or phrase nu solranga. First of all, what is phrase? A group of words which doesn't gives you complete meaning. Adha enna solranga? Phrase nu solranga. Sila vaarthaigal irukum ana andha vaarthaigal oru mulumaiyana arthatha kudukada. Adha dhaan nama phrase nu solrom. So inga figure of speech ay oru phrase nu solranga. Indha figure of speech vandu direct meaning kudukadu. Paakkarappo oru meaning kudukum ana aalandha adha padikkumbodhu dhaan adudaiya unmaiyana meaning puriyum solranga. Seriya? It is a form of expression used to convey meaning or heighten effect, often by comparing or identifying one thing with another that has a meaning or connotation familiar to the reader or listener. Okay, it is a form of expression. இது எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருள் கூட தொடர்பு படுத்தி சொல்கிறதுக்கு தான் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறோம். போயட்ரியிலையும் பப்ளிக் ஸ்பீச்லையும் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைமிங் ஸ்கீம் அண்ட் ரைமிங் வேர்டு. எதுகை மோனைன்னு சொல்லுவாங்க. ஒரு சவுண்டில் இருக்கிற மாதிரியே இன்னொரு சவுண்ட் வேர்டு வரும், அதுதான் என்னது ரைமிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அந்த போயம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? உங்களுடைய ரைம்ஸ், சின்ன வயசில் இருக்கிற போயட்ரி எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரைமுன்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ரைமுன்னு சொல்கிறாங்கன்னா, அது வந்து ரித்தமிக்காக இருக்கும், அதை நம்ம வந்து பாட்டு மாதிரி கூட பாடலாம். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, ரைமுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் அதுவும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். சரியா? இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நார்மலாக பேசுகிறத விட இன்னும் கொஞ்சம் அழகாக சிறப்பாக பேசுகிறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இட் இஸ் செட் டு பி ரெட்டாரிக்கல் டிவைஸ் ஆர் ஆர்னமெண்டல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்னமெண்டல்னா என்னது? தமிழில் அணின்னு ஒன்று படிப்பீங்க தெரியுமா? அணியில் அணிநயம் பாராட்டுகள்லாம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ரெட்டாரிக்கல் டிவைஸ். ரெட்டாரிக் அப்படின்னா டெக்கரேட்டிவ், ரொம்ப அழகுபடுத்தி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதனால தான் பாட்டெல்லாம் வந்து நம்ம டயலாக்ஸை விட சில பாட்டெல்லாம் நமக்கு நல்லா மனப்பாடமாக தெரியும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வர வார்த்தைகள். ஓகேவா? இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹீ ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஷீட்டா. இங்கே அவன் வந்து ஓடுறான் அப்படிங்கிறத சொல்லாமல் நான் எப்படி சொல்லியிருக்கேன், அவன் ஓடுறது எப்படி இருக்கான், எதை மாதிரி ஓடுறானா, ஒரு சிறுத்தை மாதிரி ஓடுறான். சிறுத்தை ரொம்ப வேகமாக ஓடும் இல்லையா? அப்போது சிறுத்தை கூட அவனுடைய அந்த ஓட்டத்தை நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். இதை நார்மலாக சொன்னால் வந்து நமக்கு பெரிய விஷயமா தெரியாது, அவன் நல்லா ஓடுவான் அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அவன் எது மாதிரி ஓடுவான், அந்த சீட்டா மாதிரியே வேகமாக ஓடுவான்னு சொல்லும்போது கொஞ்சம் அவனுடைய அந்த கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுடைய யூசேஜ். ஓகே, இப்போது உங்களுக்கு நிறையா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குது. அதில் காமனாக யூஸ் பண்ணுற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிமிலி. இந்த ஸ்பெல்லிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நிறைய தடவை நம்ம என்ன பண்ணிவிடுவோன்னா, அந்த எஸ் பக்கத்தில் இருக்க ஐயை விட்டுட்டோன்னா அது ஸ்மைல்னு மாறிடும். சரியா? அதனால் சிமிலி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு 5 mark க்வெஸ்சனில் வரும். நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி எதுவுமே எழுத தேவையில்லை. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அப்படியே 5 mark வாங்கிடலாம். கிராமட்டிக்கல் எரர் எதுவுமே இல்லாமல் 5 mark ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அ சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் யூஸஸ் கம்பேரிசன். இன் அ சிமிலி வி யூஸஸ் 2 specific வேர்ட்ஸ் லைக் அண்ட் ஆஸ் டு கம்பேர் 2 unlikely திங்ஸ் தட் ஆக்சுவலி ஹேவிங் நத்திங் இன் காமன். ஓகே, சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் யூஸஸ் கம்பேரிசன். இந்த சிமிலியை என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு சம்மந்தமே இல்லாத பொருளை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் இந்த சிமிலி யூஸ் பண்ணுவோம். எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க, எதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்தி கம்பேர் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஆஸ். அப்போது ஒரு போயட்ரியில் லைக்கும் ஆஸும் வந்திருந்தாலே நீங்கள் ஈஸியாக என்ன கண்டுபிடிச்சிடலாம், அங்கே சிமிலி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சிமிலினா என்னது? லைக் அல்லது ஆஸ் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகளில் ஏதோ ஒன்றை பயன்படுத்தி சம்மந்தமே இல்லாத ரெண்டு பொருளை தொடர்பு படுத்தி கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அதுதான் என்னது? சிமிலி. எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன். இந்த சென்டென்ஸில் ஆஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஷீங்கிறது என்னது? ஒரு பொண்ணை குறிக்குது. லயனுங்கிறது ஒரு அனிமலை குறிக்குது. இங்கே ரெண்டு பேரையும் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். எப்படி கம்பேர் பண்ணியிருக்கேன்? ஆஸ் பிரேவஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? தொடர்புனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காருங்களா? இல்லை, இவன் வந்து மனுஷி, அது வந்து மிருகம். ஸோ ரெண்டு பேருக்குமே சம்மந்தமே கிடையாது. ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங் இல்லையா?
ஆனாலும் நான் இங்கே எப்படி கம்பேர் பண்ணியிருக்கேன், ஆஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கேன். பிரேவ் அப்படின்ற வார்த்தை தான் இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன் இந்த சென்டென்ஸில், ஷீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் அ லயன். சிங்கம் எப்படி தைரியமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியத்தை கம்பேர் பண்ணியிருக்கேன். உருவத்தில் ரெண்டு பேருமே வேறு வேறு ஆள் தான், இது அனிமல் அது வந்து பொண்ணு, ஆனாலும் ரெண்டு பேருடைய குவாலிட்டி, இந்த சிங்கம் எப்படி தைரியமாக இருக்கோ அதே மாதிரி தான் பயம் இல்லாமல் இந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே ஆஸ் யூஸ் பண்ணி சம்மந்தமே இல்லாத ரெண்டு பேரை நான் கம்பேர் பண்ணனால இது என்னது, சிமிலி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், தே ஃபவுட் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஸோ அவங்க எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, நாயும் பூனையும் சண்டை போட்டால் எப்படி சண்டை போடும், எவ்வளோ சத்தம் கேட்கும் இல்லையா, அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்தா நாயும் பூனையும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாயும் பூனைக்கும் அந்த சண்டை போட்டுக்கிறவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்க விதம் எப்படி இருக்கான், நாயும் பூனையும் சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே நான் லைக் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கேன். அப்போ சிமிலிங்னா புரியுதா, சம்மந்தமே இல்லாத ரெண்டு பொருட்களை அல்லது ரெண்டு பர்சனோ இல்லை அனிமல்ஸையோ என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் இருக்கிற ரெண்டு விஷயத்தை ஆஸ் அல்லது லைக்கை யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணியிருந்தோன்னா அதுதான் என்னது, சிமிலி. நான் வந்து அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது, நாயும் புனையும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்ற அந்த விஷயம் நமக்கு புரியும் இல்லையா. ஸோ அப்போது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், வார்த்தைகளுடைய கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக, வார்த்தைகளோட வலிமையை சொல்கிறதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணுறோம். நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் கமா நடத்தியிருக்கும் போதே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பேன், கில் ஹிம் நாட் லீவ் ஹிம், கில் ஹிம் நாட் லீவ் ஹிம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் எங்கேயோ அந்த எப்படி பங்க்சுவேஷன் வந்து ஒரு சென்டென்ஸோட மீனிங்கே மாற்றுதோ, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நார்மலாக இருக்கிற சென்டென்ஸை கூட அழகாக அழகாக சொல்கிறதுக்கு பயன்படுத்துது. சரியா, நெக்ஸ்ட் ஒன் மெட்டஃபர். மெட்டஃபரும் சிமிலி மாதிரி தான், ஆனால் சிமிலியில் ஆஸ் அல்லது லைக்கை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுவோம். மெட்டஃபர் அப்படின்னா இதுவும் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை கம்பேர் பண்ணும், ஆஸோ லைக்கும் இல்லாமல் கம்பேர் பண்ணும். ஆஸோ லைக்கும் இல்லாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பொருளை கம்பேர் பண்ணணும், அதுதான் என்னது, மெட்டஃபர். ஃபார் எக்ஸாம்பிள், அலெக்ஸ் இஸ் அ சிக்கன். ஸோ அலெக்ஸ் இஸ் அ சிக்கன், அப்போ அலெக்ஸ் வந்து என்னது, கோழியாக மாறிட்டானா, இல்லை. ஸோ இங்கே சிக்கன்னா என்னதுன்னா கோழைத்தனமான கவர், அதை சொல்கிறது தான் என்னது, சிக்கன் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், மெட்டஃபர் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் விச் கம்பேர்ஸ் டூ அன்லைக்லி திங்ஸ் விதவுட் யூஸிங் த வேர்ட்ஸ் லைக் ஆர் ஆஸ். ஸோ மெட்டஃபரும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான், இதுவும் ரெண்டு டிஃப்ரெண்ட், அன்லைக்லி மீன்ஸ் டிஃப்ரெண்ட், அன்லைக்லி திங்ஸ் டிஃப்ரெண்டான திங்ஸ். சரியா, மெட்டஃபரும் ரெண்டு டிஃப்ரெண்டான திங்ஸை கம்பேர் பண்ணும் விதவுட் யூஸிங் த வேர்ட்ஸ் லைக் ஆர் ஆஸ். லைக்கும் ஆஸும் யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணுறது தான் என்னது, மெட்டஃபர். It is said to be the hidden comparison between two things that are unrelated but which shares some common characteristics. So metaphor என்ன சொல்லலாம், hidden comparison, மறைமுகமாக கம்பேர் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம். எப்படி, எதை கம்பேர் பண்ணுன்னா, சம்மந்தமே இல்லாத ரெண்டு பொருள் இருக்கும், ஆனால் அந்த பொருளுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். ரெண்டு பொருளுக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் பொதுவாக அந்த ரெண்டு பொருளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும், அந்த தொடர்பை சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறது தான் என்னது, மெட்டஃபர். சிம்பிளாக சொல்லணும்னா மெட்டஃபரில் லைக்கும் ஆஸும் இல்லாமல் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸை கம்பேர் பண்ணியிருந்தோன்னா அதுதான் என்னது, மெட்டஃபர். இங்கே பாருங்கள், அலெக்ஸஸ் சிக்கன்னு சொன்னதாங்க, அங்கே வந்து ஷீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் லைன். அங்கேயும் நான் ஒரு ஆனிமல் கூட கம்பேர் பண்ணேன் அந்த பொண்ணு, ஆனால் ஆஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணேன், அதனால சிமிலின்னு சொல்லியாச்சு. இங்கேயும் நான் அலெக்ஸை வந்து ஒரு சிக்கன் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் இங்கே ஆஸ் ஆர் லைக் எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ அலெக்ஸஸ் சிக்கன்னா என்னது, நான் வந்து அலெக்ஸை கோழின்னு சொல்லலை, என்ன சொல்கிறேன், கோழி வந்து எப்படி வந்து கோழைத்தனமாக இருக்குமோ, இது வந்து இடியம் அண்ட் ஃப்ரேசஸில் வந்து சிக்கன் ஹார்ட்டட்னு ஒரு இடியம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே சிக்கன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோழையாக இருக்கிறவங்கள வந்து சிக்கன் சொல்லுவாங்க. ஸோ அலெக்ஸஸ் சிக்கன்னா அலெக்ஸை வந்து கோழின்னு சொல்லலை, கோழி எப்படி வந்து கோழைத்தனமாக இருக்குமோ அதே மாதிரி அலெக்ஸும் வந்து ஒரு தைரியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஸ்னோ இஸ் அ ஒயிட் பிளாங்கெட். பனி வந்து எப்படி இருக்கா, நல்லா போர்வை போர்த்தின மாதிரி இருக்கா. போர்வைக்கும் பனிக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஒரு தொடர்பு இருக்குது, போர்வையும் அப்படியே படர்ந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும், அதே மாதிரி பனியும் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடும்.
கவர் பண்ணுறதுக்காக தான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதுதான் இங்கே ஸ்னோவோடைய குவாலிட்டியும் கவர் பண்ணுறது தான், பிளாங்கெட் அந்த போர்வையோட குவாலிட்டியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது தான். அதனால் ரெண்டுத்துக்குமே தொடர்பே இல்லைனாலும் அதை நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கனால இதை என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மெட்டஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹி இஸ் அ லைன் இன் த பேட்டில். இங்கே அந்த சென்டென்ஸில் வந்து ஷீ இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் லைன்னு சொன்னேன். இங்கே வந்து ஹீ இஸ் அ லைன் இன் த பேட்டில், போர்க்களத்தில் அவன் சிங்கம், போர்க்களத்தில் அவன் சிங்கம் அப்படின்னா போர்க்களத்தில் அவனோட உருவம் வந்து சிங்கமாக மாறிடுமா? இல்லை, போர்னு வந்துட்டால் சிங்கம் மாதிரி அவன் தைரியமாக இருப்பான். இங்கேயும் அந்த சிங்கத்தை சொல்லும்போது தைரியத்துக்கு தான் சிங்கத்தை சொல்லுவோம். நான் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஃபாக்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க, கன்னிங், நரினாலே தந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இங்கே சிங்கத்துக்கு சிங்கம்னாலே ராயல்னு ஒன்று இருக்குது. ராயல்னா என்னது, நல்லா மெஜஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ஒரு ராஜா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி உயர்ந்த பதவியை சொல்லும் போதும் லைனை கம்பேர் பண்ணுவாங்க, பிரேவரியை சொல்லும் போதும் லைனை கம்பேர் பண்ணுவாங்க. இங்கே ஹீ இஸ் அ லைன் இன் த பேட்டில் அப்படின்னா நான் அவனை வந்து மறைமுகமாக என்னன்னு சொல்கிறேன், லயன் மாதிரி அவன் ஸ்ட்ராங்கானவன், போர்க்காலத்தில் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சண்டை போடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே ஹீங்கிறது ஒரு பர்சன், லைனுங்கிறது ஒரு அனிமல், ரெண்டு பேரையுமே நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆஸும் லைக்கும் யூஸ் பண்ணலை. ஸோ ஆஸும் லைக்கும் யூஸ் பண்ணாமல் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பொருளை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது, மெட்டஃபர். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், அலிட்ரேஷன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் காட்ட போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஈஸியாக நீங்கள் 5 out of 5 வாங்கிடலாம். சரியா, இதுக்கு நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மெட்டஃபர்னா என்ன, சிமிலினா என்ன, அலிட்ரேஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே எந்த போயட்ரி கொடுத்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக அதுக்கு 5 out of 5 வாங்கிடலாம். பாருங்கள் அலிட்ரேஷனா என்னன்னு பாருங்கள். அலிட்ரேஷன் இஸ் அ லிட்ரரி டிவைஸ் இன் விச் அ சீரீஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பிகின் வித் த சேம் கான்சனன்ட் சவுண்ட். ஸோ அலிட்ரேஷனும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். அலிட்ரேஷனா என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கான்சனன்ட், ஏஇஐஓஇஓ தவிர 21 ஆல்ஃபபெட்ஸில் இருக்கிற ரிமைனிங்கை கான்சனன்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வவல் சவுண்ட், வவல் சவுண்டை தவிர மீது இருக்கிற 21 கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு போயட்ரி லைனில் சேம் கான்சனண்ட்டை வச்சு, கான்சனன்ட் சவுண்டு சரியா, கான்சனன்ட் சவுண்டை வச்சு ஒவ்வொரு வார்த்தைகளும் தொடங்கி இருந்ததுன்னா, 2 or more times தொடங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அலிட்ரேஷன். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பீச்சர் பைப்பர் பிக்ட் அ பெக் ஆஃப் பிக்கிள் பெப்பர். ஸோ இந்த லைனில் பி அப்படின்ற ஆல்ஃபபெட்டும் பங்கிற சவுண்ட், ஓகேவா, பீட்டர் பைப்பர் பிக்ட் பெக் பிக்கிள் பெப்பர் இது எல்லாமே எதை வச்சு தொடங்கியிருக்கு, பீன்ற கான்சனண்ட்டை வச்சு தொடங்கியிருக்கு. சரியா, இப்போது அலிட்ரேஷனாக என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அலிட்ரேஷன்னா சேம் கான்சனண்ட்டை வச்சு, ஒரே கான்சனண்ட்டை வச்சு ஒரு லைன் தொடங்கி இருந்துச்சுன்னா, ஒரு லைன் கிடையாது, அந்த லைனில் இருக்கிற வார்த்தைகள் ஒரு லைனில் மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். சரியா, அப்படியே லைன் பை லைனாக பார்க்கணும். அடுத்தது பாருங்கள், ஷீ ஷுட் ஸ்லீப் இன் அ ஷெட். இங்கே எஸ்ஹெச் ஷர் சவுண்டு வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஒரு தடவை வந்தால் அதெல்லாம் அலிட்ரேஷன் கிடையாது, ரெண்டு தடவை வந்திருக்கலாம், அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட தடவைகள் வந்திருந்தால் அதுதான் என்னது, அலிட்ரேஷன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லிட்டில் லாரி லைக்ஸ் லிக்கிங் த ஸ்டிக்கி லாலிபாப். இங்கே லங்கிற சவுண்டு எல் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு பாருங்கள், பிகினிங் ஆஃப் த வேர்டில் வந்தால் தான் அது அலிட்ரேஷன்னு சொல்லணும். சரியா, சேம் கான்சனன்ட் ஒவ்வொரு வார்த்தைகளுடைய பிகினிங்கில் வந்திருந்தால் மட்டும்தான் அது என்னது, அலிட்ரேஷன்னு சொல்லணும். இந்த மூணு எக்ஸாம்பிள்லையும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பீட்டர் பைப்பர் பிக் த பெக் ஆஃப் பிக்கிள் பேப்பரில் பி வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அடுத்தது ஷீப் ஷுட் ஸ்லீப் இன் அ ஷெட், இதில் எஸ்ஹெச் அந்த ஷ சவுண்ட் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நெக்ஸ்ட், லிட்டில் லாரி லைக்ஸ் லிக்கிங் த ஸ்டிக்கி லாலிபாப், இதில் ல எல்ங்கிற கான்சனன்ட் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அலிட்ரேஷனாக என்னது, சேம் கான்சனன்ட் சவுண்டை வச்சு ஒரு லைனில் வார்த்தைகள் தொடங்கி இருந்துச்சுன்னா, ரெண்டு அல்லது மூணு தடவை ரிப்பீட் ஆகியிருந்ததுன்னா, அதே கான்சனண்ட்டே ரெண்டு அல்லது மூணு தடவை ரிப்பீட் ஆகியிருந்ததுன்னா அதுதான் என்னது, அலிட்ரேஷன். நெக்ஸ்ட், பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், உங்களுக்கு கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு
non-living things தான் என்னது personification. நம்ம போயம் தி ஆண்ட் இந்த கிரிக்கெட் நடத்தும் போது கூட நான் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நடத்தியிருக்கும் போது கூட சொல்லியிருப்பேன். பெர்சானிஃபிகேஷன் மனிதர்களுடைய குவாலிட்டிஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நாலேஜ் இது எல்லாத்தையுமே நான் ஹியூமன்ஸ் திங்ஸ் மனுஷங்களை தவிர மீதி எல்லாருக்கும் கொடுக்கறது தான் என்னது, அதான் என்னது பெர்சானிஃபிகேஷன். மனிதர்களுடைய இயல்புகளை உயிரில்லாத பொருளுக்கோ அல்லது வேற ஒரு ஆப்ஜெக்டுக்கோ கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்னது பெர்சானிஃபிகேஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், த ஃப்ளவர்ஸ் டான்ஸ்ட் இன் த ஜென்டில் ப்ரீஸ் டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன் த ஃபயர் ஸ்வாலோட் த என்டையர் ஃபாரஸ்ட். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயும் நான் சில வேர்டை வந்து பிளாக் கலரில் பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்கள், த ஃப்ளவர்ஸ் டான்ஸ்ட் இன் த ஜென்டில் ப்ரீஸ். ஸோ டான்ஸ் ஆடுறது எங்கேயாவது பூவெல்லாம் டான்ஸ் ஆடுமா? டான்ஸ் ஆடு யார் ஆடுவாங்க? மனுஷங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க இல்லையா? ஆனால் காற்றுல அழகாக தென்றல் காற்றுல மலர்கள் எல்லாம் வந்து நடனம் ஆடுச்சு. அப்போ நடனம் ஆடுறதுங்கிறது மனிதர்களுடைய குவாலிட்டி. அதை நான் வந்து உயிரில்லாத ஒரு பூவுக்கு சொல்லியிருக்கனால இங்கே நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ளவரை நான் என்ன பண்ணியிருக்கேன், பெர்சானிஃபை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன். வெயிட் பண்ணுறது யாருடைய ஹேபிட்? காத்திருக்கிறதுங்கிறது மனுஷங்க தானே காத்திருப்பாங்க, ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க காத்துட்ருப்பாங்க இல்லையா? ஆனால் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன், காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. இது ஒரு ப்ராபப் இல்லையா? ஸோ அப்போது காலத்தையும் நேரத்தையும் மனிதர்களுடைய இயல்பு காத்திருக்கிறதுங்கிற ஒரு இயல்பை வச்சு சொன்னனால இந்த சென்டென்ஸ்லையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டைமையும் டைடையும் பெர்சானிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் சச் அஸ் டேலண்ட்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் டு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்ஸ் செட் டு பி பெர்சானிஃபிகேஷன். மனிதர்களுடைய இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், நாலேஜ், டேலண்ட், ஸ்கில் இது எல்லாத்தையுமே உயிரில்லாத பொருட்களுக்கோ இல்லது வேற யாருக்காவது அனிமல்ஸுக்கோ கொடுத்தோம்னா அதுதான் என்னது பெர்சானிஃபிகேஷன். இங்கே பாருங்கள், த ஃபயர் ஸ்வாலோட் த என்டையர் ஃபாரஸ்ட். ஸ்வாலோட் அப்படின்னா அது யார் முழுங்குவாங்க? ஸ்வாலோன்னு என்னது முழுங்கிறது இல்லையா? எங்கேயாவது ஃபயர் வந்து முழுங்குமா? வாய் இருக்கா ஃபஸ்ட்டு நெருப்புக்கு? இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், த ஃபயர் ஸ்வாலோட் த என்டையர் ஃபாரஸ்ட், முழுமையாக ஒரு காட்டையே வந்து நெருப்பு முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது நெருப்புக்கு நான் உயிர் கொடுத்துருக்கேன். நெருப்பு வந்து எங்கேயாவது முழுங்குமா? வாயை திறந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாய் இருக்கா, ஷேப் இருக்கா நெருப்புக்கு? வாட்டருக்கும் ஃபயருக்கெல்லாம் ஷேப்பே கிடையாது இல்லையா? ஸோ இங்கே ஸ்வாலோ அப்படிங்கிற ஹியூமன் குவாலிட்டியை ஃபயருக்கு கொடுத்தனால நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபயரை பெர்சானிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பெர்சானிஃபிகேஷனா என்னது, கிவிங் ஹியூமன் குவாலிட்டிஸ் டு நான் ஹியூமன் திங்ஸ், மனிதர்களுடைய இயல்பை மனிதனை தவிர வேறு யாருக்காவது நம்ம கொடுத்தோம்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, பெர்சானிஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், ஆனமிடோபியா. இது பார்க்குறதுக்கே இந்த பேர் வந்து சில பேருக்கு வாயிலே நுழையாது. ஆனமிடோபியா, ஆனா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள் டெஃபினேஷன், வேர்ட்ஸ் தட் இமிட்டேட்ஸ் அ நேச்சுரல் சவுண்ட்ஸ் இஸ் கால்ட் ஆனமிடோபியா. இயற்கையாகவே இருக்கிற சத்தத்தை வச்சு உருவாகிற வார்த்தைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆனமிடோபியான்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஆனமிடோபியானா என்னென்னு. பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், த பஸ்ஸிங் பீ ஃப்ளூ அவே. The sack fell into the river with a splash. The rustling leaves kept me awake. ஸோ இங்கே பாருங்கள், த பஸ்ஸிங் பீ ஃப்ளூ அவே. பஸ்ஸிங் பீ, பீனா இது தேனீக்கள், அதை எப்படி சத்தம் போடும், ஸ் அப்படின்னு சத்தம் போடும் இல்லையா? அந்த சத்தத்தை தான் நம்ம என்னவா மாற்றிட்டேன், நான் வேர்டாகவே மாற்றிட்டேன். அப்போ பஸ்ஸிங்கிறது யாருடைய சத்தம், அந்த தேனியோடைய சத்தம். அடுத்தது பாருங்கள், த சாக் ஃபெல் இன் டு த ரிவர் வித் அ ஸ்ப்ளாஷ். தண்ணியில் கையை விட்டு விட்டு நல்லா இப்படி ஆட்டி பாருங்களேன், நிறைய தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில் கையை விட்டு ஆட்டினீங்கன்னா ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். தமிழ்லலாம் சலசல சலை அப்படின்லாம் படிச்சிருக்கீங்களே, அதுதான் என்னதுன்னா ஆனமிடோபியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு மீனிங் இருக்காது, நம்மளாம் புரிஞ்சிக்க வேண்டிதான். அதுக்கு இரட்டை கிளவின்லாம் படிச்சிருப்பீங்க தமிழ், அதுதான் ஆனமிடோபியான்னு சொல்லுவாங்க. ஒரு இயற்கையாக இருக்கிற ஒரு சத்தத்தை வச்சே நம்ம வார்த்தைகளை கண்டுபிடிச்சோன்னா அதான் என்னது ஆனமிடோபியா. இங்கே ஸ்ப்ளாஷுங்கிறது எதோடைய சத்தம், வாட்டருடைய சத்தம் ஓகேவா. த ரஸ்லிங் லீவ்ஸ் கெட் மீ அவேக். ரஸ்லிங் லீவ்ஸ்னா என்னது, காஞ்சி போன இலைகள் என்ன ஆகும் காற்றுல, அது ஒரு மாதிரி சரகு சரகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சருகா சருகுன்னு சொல்லுவாங்க. அது காய காய என்ன ஆகும்னா காற்றடிக்கும் போது அது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் இல்லையா.
அந்த சத்தத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க, ரஸ்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இயற்கையாகவே இருக்கிற சத்தத்தையே நம்ம வார்த்தைகளாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஆனமிச்சப்பியான்னு சொல்கிறாங்க. இதை விட சிம்பிளாக ஆனமிச்சப்பியா என்னன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். தி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆனமிச்சப்பியா. ஸோ அனிமல்ஸுடைய சவுண்டை கூட நம்ம என்னன்னு சொல்லலாம், ஆனமிச்சப்பியான்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், குவாக், ஹிஸ், மியாவ். ஸோ குவாக்னா யார் சத்தம் போடுவாங்க, குவாக் குவாக்குன்னு? டக் இல்லையா, வாத்து வந்து என்ன சத்தம் போடும், குவாக் குவாக்குன்னு தான் சத்தம் போடும் இல்லையா. ஸோ அதுதான் என்னது, அப்போ குவாக்குன்ற வார்த்தையை நம்ம த டக் குவாக்ஸ். அப்போது வாத்து எப்படி சத்தம் போடுச்சு, குவாக் அப்படின்னு சத்தம் போடுச்சு, அந்த குவாக்கையே நம்ம வேர்டாக மாற்றிட்டோம், அதனால் ஆனமிட்டோப்பியா. ஹிஸ் யாருடைய சத்தம், ஸ்னேக்குடைய சத்தம் இல்லையா. த ஸ்னேக் ஹிஸ்ஸஸ், இல்லை பாம்பு சத்தம் போடுது, அப்போ அந்த ஹிஸ்ஸுங்கிறது ஸ்னேக்குடைய சவுண்ட். மியாவ் இது நல்லாவே உங்களுக்கே தெரியும், யாருடைய சத்தம், பூனையுடைய சத்தம். அதே மாதிரி டிங் டாங், கிளாக்குடைய சத்தம்லாம் இருக்குது தெரியுமா, டிங் டாங் பெல், ஹூஸ் இந்த பெல்லாம் ரைமிங் போயம் இருக்குது, ரைம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் லப்டப், இது யாருடைய சத்தம், நம்மளுடைய ஹார்ட்டுடைய சத்தம் சரியா. அப்போது ஓனமிச்சப்பியனா என்னது, இயற்கையாகவே இருக்கிற சத்தத்தை நம்ம வார்த்தைகளாக பயன்படுத்தணும்னா அதுதான் என்னது, ஓனமிச்சப்பியா. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா ஃபைவ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இன்னும் நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குது, அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.